இலங்கை வங்கிகளின் வட்டி விகிதம் மேலும் உதர வாய்ப்பு தென்னிலங்கையில் தொடரும் நெருக்கடி அமைச்சரவை அமைப்பதில் கோடபாய் ஆரம்பித்த ரணில் வங்கரோத்தின் நிலையை அடைந்துள்ள இலங்கை அமெரிக்க பொருளாதார நிபுணர் எச்சரிக்கை காத்திருந்து எரிபொருள் கிடைக்காமல் தவிக்கும் மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மானியம் கடும் அதிருப்தி எதிர்வரும் சில நாட்களில் தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை இலங்கையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் சிறுவர் வைத்தியசாலையிலிருந்து மருந்து பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஜகத் விஜயசூரியா வழங்கப்பட்டுள்ள காலக்கெடு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கடுமையான எச்சரிக்கை மே இரண்டு மூன்று நான்காம் திகதிகளில் அக்ஷய திருதைக்கான வழங்கப்படுவதுடன் செவ்வாய்க்கிழமை கிளவை மூன்றாம் திட்டதை கடை திறக்கப்படும் என்பதை அறிய தருகின்றனர் இலங்கை வங்கிகளின் வட்டி விகிதம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக சந்தை தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தீர்மானம் இன்று மத்திய வங்கியின் ஆளுநரால் அறிவிக்கப்படும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்காம் இலக்க இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை மேளாவி ஆரம்பிக்கும் வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நந்தலால் வீரசிங்க இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் இலங்கை மத்திய வங்கியின் நாணிக சபை கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி முதல் தடவையாக கூடியது இலங்கை மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் முறைக்கு எழுநூறு அடிப்படை புள்ளிகளாக பதிமூன்று தசம் ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் மற்றும் பதினான்கு சதவீதமாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது இலங்கையின் வரலாற்றில் ஒரு சந்தர்ப்பத்தில் கொள்கை வட்டி விகிதங்களில் ஏற்பட்ட பாரிய அதிகரிப்பு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக புதிய அமைச்சரவையை அமைப்பதில் சிக்க நிலை ஏற்பட்டுள்ளது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு இணங்கினாலும் அவர்கள் வருகை தராத காரணத்தினால் புதிய அரசாங்கம் அமைப்பது நாளுக்கு நாள் முன்னாள் அமைச்சர் தாமதமாக்குவதாக ஒருவர் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட குறித்த முன்னாள் அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் கட்சி சார்பற்ற அரசாங்கத்தை அரசியல் கட்சிகளாக ஒன்றிணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளன புதிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள தயாராக உள்ள அரசியல் கட்சிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கலந்துரையாடும் உறுப்பினர்கள் அவ்வப்போது தமது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது இதனால் நேரடியாக ஆட்சி அமைப்பதில் ஈடுபடாத காரணத்தினாலேயே அமைச்சரவை பதவி பிரமாணம் தாமதமாக உள்ளது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் அனைத்து நோக்கங்களும் கலந்துரையாடப்பட்டு தயாரிக்கப்பட்ட போதும் அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அதனை வரிசைப்படுத்த முடியவில்லை என அவர் மேலும் இந்த பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற புதிய அமைச்சரவை அடுத்து வரும் நாட்களில் பதவி பிரமாணம் செய்ய வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய அமைச்சரவையில் இருபது அமைச்சர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளார் அடுத்த அமைச்சரவை அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பொதுச்சன பெருமுனர் சிறிலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினருடன் ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பில் கலந்துரையாடல்களை இதன் இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வசம் நிதியமைச்சு இருக்க வேண்டும் என்று பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் இருபத்தி ஓராவது அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சட்டம் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் சுசில் பிரேமஜெயந்தி ஆகியோருடன் கலந்துரையாடிய நிலையில் அந்த வரவை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட வரவின்படி ஜனாதிபதியின் அதிகாரங்களை வகுவாக குறைத்து நாடாளுமன்றத்தை மேலும் பலப்படுத்தும் சரத்துக்களை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி திருத்தம் என்பது திருத்தத்தின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாக அதில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கும் விடயம் உள்ளடக்கப்படவில்லை எனினும் அது ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் அத்துடன் சுதந்திரமான நிறுவனங்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை அளிக்கும் இந்த நிலையில் ஜனாதிபதி இந்த அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு உடன்பாட்டை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இலங்கையில் உயர் பணவீக்கத்தினால் நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் ஜோன்ஸ் கொப்பிங்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரான கென் கே இலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பணவீக்கம் இருபத்தி ஒன்று தசம் ஐந்து சதவீதம் என்ற போதிலும் அவரது அளவீடுகளின்படி உண்மையான பணவீக்கம் நூற்றி முப்பத்தி இரண்டு சதவீதம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய அதிகாரப்பூர்வ பணவீக்கத்தின் விகிதத்தை விட உண்மையான பணவீக்க விகிதம் ஆறு மடங்கு அதிகமாக உள்ளது என்று சுட்டிக்காட்டினார் இத்தகைய உயர் பணவீக்கம் ஒரு பொருளாதார பேரழிவு இதனால் பணக்காரர்களை விட ஏழைகள் அதிகம் பாதிக்கப்படுவதுதான் இங்கு உண்மையான பிரச்சனை என பேராசிரியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இறுதியில் அரசியல் பிரச்சனையை உருவாக்குமென அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் தற்போதைய நிலப்புறப்படி நாடு வங்குரோத்தின் நிலையை அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அடுத்து வரும் நாட்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கும் எரிபொருளுக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் தற்போதைய நிலையில் மக்களை ஒடுக்கி அரசியல்வாதிகளின் சிறப்புரிமைகளை பாதுகாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் மற்றும் பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் தற்போதைய விலையை விட குறைவான விலைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாரகன்பட்டி போலீஸ் நிலையத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நூற்றி இருபத்தொரு ரூபாய் பத்தொன்பது சதத்திற்கே அவர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாக உள்ளது இவ்வாறு வெளியான தகவலானது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியினை தோற்றுவித்துள்ளது நாட்டில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பெட்ரோல் கிடைக்காதென அரசாங்கம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது you <laughs> எனவே மக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருந்தார் இவ்வாறு மக்களுக்கு அறிவித்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் சிறப்புரிமை வழங்கப்படுவது குறித்து மக்கள் கடும் அதிருப்தியினை வெளியிட்டுள்ளனர் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீசாரின் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து எரிபொருள் வழங்கப்படுகின்றமைக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் தனது முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதவியிலேயே அவர் இவ்வாறு ார் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பேருந்துகளில் தேவையற்ற பயணப் பொதிகளை எடுத்துச் செல்வதை முற்றாக தடை செய்ய இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பயணிகள் தமது பைகளை பொதுகள் வைக்கும் இடங்களில் வைக்காமல் அவற்றை தம்பசம் வைத்திருக்குமாறு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான விஜயரத்னா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கைகள் எதிர்வரும் சில நாட்களில் தமிழீழ விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தலாம் என இந்திய உளவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கையுடன் மீண்டும் எங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவே பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பேருந்து ஊழியர்களுக்கு சங்கம் அறிவுறுத்தியுள்ளது பகுதிகள் மற்றும் பேருந்துகளில் செல்பவர்கள் தொடர்பில் போலீசாருக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பையும் ஏனையவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்து திந்து ஊடகம் வெளியிட்டிருந்த செய்திக்கு பாதுகாப்பு அமைச்சர் மறுப்பு தெரிவித்துள்ளது குறித்த செய்தி முற்றிலும் ஆதாரமற்றவை என பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அத்தகைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து தமக்கு உளவுத்துறை எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினால் இன்றைய தினம் விசாரணை நடத்தப்பட உள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாமல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அளித்த வாக்குமூலத்தின் அதிபரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுமார் ஒன்பது மணி விசாரணை நடத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலை முகத்திடல் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்த வந்தவர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாறை என்பவற்றை பிரயோகிக்க வேண்டாம் என போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டார் என சுமத்தப்படும் குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரவனும் போலீஸ் மா அதிபர் மீது குற்றம் சுமத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லேடி ரெஜ்வே சில்வர் வைத்தியசாலையில் மருந்து பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாட்டை நிலைமை உள்ளது மருந்து பொருட்கள் மற்றும் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கான பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலைமை உருவாகியுள்ளது என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய ஜகத் சூரிய தெரிவித்துள்ளார் மிகவும் அத்தியாவசியமான ஐம்பது மருந்து பொருட்கள் சத்திர சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்களுக்கும் இவ்வாறு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார் சிறுவர் வைத்தியசாலைக்கு மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்ள உள்நாட்டு வெளிநாட்டு கொடையாளிகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ள உத்தேசித்துள்ளதாகவும் உதவிகளை வழங்குமாறு வைத்திய விஜயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின் முன் அறிவிப்பின்றி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினாக குழு உறுப்பினர் கலாநிதி சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சுகாதார அமைச்சகத்தில் உள்ள ஒரு சில அதிகாரிகளின் தன்னிச்சையான நடவடிக்கைகளால் சுகாதார ஊழியர்களுக்கான சம்பள குறைப்பிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வருகின்றது எனவே அவ்வான சம்பள குறைப்புகள் மேற்கொள்ளப்படும் எதிர்வரும் மே மாதம் திகதிக்கு பின்னர் எவ்வித முன்னறிவிப்புமின்றி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது அதுவரை சுகாதார அமைச்சருக்கு கால அவகாசம் அளித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார்